கைஸ் வெல்கம் பேக் டு ஹாலிவுட் வேர்ல்டு. பாண்டி அப்படின்றவரு ஜானி டெப் மூவிஸ் போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக இந்த வீடியோ நான் டெடிகேட் பண்ணுறேன். இந்த படங்களெல்லாம் எங்களோட டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் ஆகிட்டு மூவிஸ்லாம் டவுன்லோட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் டெய்லி நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் ஆன் டைமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 2010 ரிலீஸ் ஆன த டூரிஸ்ட் IMDb 6 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தில் நம்ம ஜானி டெப் கூட ஏஞ்சலினா ஜூலியோ நடிச்சிருக்காங்க. படத்தோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஜானி டெப் ஒரு ட்ரெயினில் ஏஞ்சலினா ஜூலியோ மீட் பண்ணுறாரு. இந்த சந்திப்புனால அவரோட வாழ்க்கையில் எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தில் நம்ம ஜானி டெப் எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டார், ஆனால் எல்லா போலீஸும் இவரை துரத்திட்டே இருப்பாங்க. அது ஏன் அப்படின்னு இந்த படத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இந்த படம் பார்க்கும்போது ஒரு ஸ்பை ஆக்சன் மூவி பார்க்குற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகும். மூவி ஃபுல்லாகவே ஆக்ஷனாக செம்ம ஃபன்னாக இருக்கும். ஸோ நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு சூப்பரான ட்விஸ்ட்டும் இருக்குது. ஜானி டெப்போட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. ஸோ பார்க்கலன்னா மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்த்துருங்க. நம்பர் 2011 ரிலீஸ் ஆன த ரம் டைரி IMDb 6.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, இந்த படத்தில் நம்ம ஜானி டெப் ஒரு ஜேர்னலிஸ்டாக இருப்பார். படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லேயே முன்னாடி நாள் அடித்த சரக்கோட போதை தெரியாமல் ஒரு லாட்ஜில் நம்ம ஹீரோ கண்மூழ்கிறாரு. காலையில் கொஞ்சமாக ரம் அடிச்சுட்டு ஒரு ப்ரெஸ் இன்டர்வியூவை போய் அட்டன் பண்ணுறாரு. இங்கே ஆரம்பிக்கிற நம்ம ஹீரோவோட வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தில் நம்ம ஜானி டெப்போட ஆக்டிங்லாம் வேறு லெவலாக இருக்கும். இந்த படத்தில் அவரோட பாடி லாங்குவேஜே ஒரு யூனிக் ஸ்டைலாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்தது. நம்ம ஜானி டெப்புக்காகவே இந்த படத்தை நீங்கள் நம்பி பார்க்கலாம். ஸோ பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 2010 ரிலீஸ் ஆன ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட் IMDb 6.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஆலிஸ் அப்படின்ற நம்ம ஹீரோயின் வண்டர்லேண்ட் அப்படின்ற ஒரு மேஜிக்கல் வேர்ல்டுக்குள்ளே போயிடுறாங்க. அங்கே இருக்கிற ஒரு வில்லியை போய் சாகடிச்சுட்டு எப்படி திரும்ப இவங்களோட உலகத்துக்குள்ளே வராங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் நம்ம ஜானி டெப் நடிச்சிருக்காரு. அது என்ன ரோல் அப்படின்னு நீங்களே இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மூவி ஃபுல்லாகவே மேஜிக்கலாக இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கே செம்ம சூப்பராக இருந்தது. ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்பர் 2013 ரிலீஸ் ஆன த லோன் ரேஞ்சர் IMDb 6.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, டெக்சாஸில் ஒரு பெரிய ரயில் ரோடு போட போகிறோன்னு சொல்லி டெக்சாஸ் கவர்மெண்ட் முடிவு பண்ணுறாங்க. அந்த விஷயத்தால் ஏற்படுற பாதிப்பு எல்லாத்தையும் ஏன்ஷியன்ட் அமெரிக்கனான நம்ம ஜானி டெப் நீதி நேர்மை நியாயம் இந்த வார்த்தைக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஜான் அப்படின்ற ஒருத்தரை வச்சு எப்படி தடுத்தாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தில் வர ஃபைட் சீன்ஸ்லாம் வேறு லெவலாக இருக்குது. அதுவும் கிளைமேக்ஸில் வர பேக்ரவுண்ட் பிஜிஎம் செம்ம மாசா இருந்தது. நம்ம ஜானி டெப்போட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. சோ பார்க்காதவங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த படத்தை பாத்துருங்க. நம்பர் 2017 ரிலீஸ் ஆன மர்டர் அந்த ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ் IMDb 6.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, இந்த படத்தில் நம்ம ஹீரோ ஒரு பிரில்லியண்ட்டான டிடெக்டிவாக இருப்பார். எந்த அளவுக்கு பிரில்லியன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்க ஒரு கேஸை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு மாதம் ஆகும் அப்படின்னா, நம்ம ஹீரோ வெறும் மூணே நாள்லேயே கேஸை சால்வ் பண்ணிடுவார். அந்த அளவுக்கு செம பிரில்லியண்ட்டான டிடெக்டிவாக இருப்பார். இவர் வந்து ஒரு இடத்துல பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அதனால எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியே கிளம்புறாரு. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா, இவருக்கு திடீர்னு ஒரு அசைன்மெண்ட் ஒன்று வருது. லண்டன்ல ஒரு கேஸை நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால நம்ம ஹீரோ இப்போ இருக்கிற இடத்துல இருந்து லண்டனுக்கு ஒரு ட்ரெயின்ல கிளம்புறாரு. அப்போன்னு பார்த்து அந்த ட்ரெயின்ல ஒரு கொலை ஒன்று நடக்குது. அந்த கொலையை யார் பண்ணாங்க அப்படின்றத எப்படி நம்ம ஹீரோ அவரோட பயங்கரமான மூளையை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கும் இந்த படத்தை நான் சஜஸ்ட் பண்றேன். ஆனால் இந்த படம் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கு. பட் எல்லாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்க, படம் வேற லெவலாக இருக்கும். நம்பர் 2005 ரிலீஸ் ஆன சார்லி அண்ட் த சாக்லேட் ஃபேக்டரி IMDb 6.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோ ஒரு சாக்லேட் ஃபேக்டரி நடத்திட்டு இருப்பாரு. திடீர்னு இவரோட ஃபார்முலாவை திருடி இவரோட கம்பெனியில் வேலை செய்கிறவங்க புது சாக்லேட் ஃபேக்டரியை உருவாக்கிடுறாங்க. இதனால நம்ம ஹீரோ ரொம்ப கடுப்பாகி அவங்க எல்லாரையும் வேலையை விட்டு தூக்கிட்டுறாரு. நம்ம ஹீரோவோட ஃபார்முலாவை அவங்க திருடினாலும் அவங்களோட கடைக்கு யாரும் போக மாட்டாங்க. நம்ம ஹீரோவோட கடையில் சின்ன பசங்க கூட்டம் அப்படியே அலமோதும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட சாக்லேட் ஃபேக்டரியை சுற்றி பார்க்க
அஞ்சு குழந்தைங்களை செலக்ட் பண்ண போறாரு. இவரோட சாக்லேட் ஃபேக்டரிக்குள்ளே இருந்து வர சாக்லேட்டில் ஒரு கோல்டன் டிக்கெட் ஒன்று இருக்கும். அந்த கோல்டன் டிக்கெட் யாருக்கு கிடைக்குதோ அவங்கள மட்டும்தான் செலக்ட் பண்ணி நம்ம ஹீரோ அவரோட சாக்லேட் ஃபேக்டரியை சுற்றி காட்டுவார். அந்த அஞ்சு கோல்டன் டிக்கெட் யாருக்கு கிடைச்சிது, நம்ம ஹீரோ யாரையெல்லாம் அவரோட சாக்லேட் ஃபேக்டரிக்கு கூட்டிகிட்டு போனார் அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படம் சின்ன பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஜானி டெப்போட ஒரு சூப்பரான படம். ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்த்துருங்க. நம்பர் 4, 2004 ரிலீஸ் ஆன சீக்ரெட் விண்டோ ஐஎம்டிபிலேருந்து 6.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, இந்த படத்தில் நம்ம ஹீரோ ஒரு ரைட்டராக இருப்பார். நம்ம ஹீரோவுக்கும் அவரோட ஒய்ஃப்க்கும் இடையில ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். அதனால டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு ஒரு குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கேபினில் தனியாக வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஒரு நாள் நம்ம ஹீரோவோட கேபினுக்கு ஒருத்தன் வந்து, நீ என்னோட கதையை திருடியிருக்க, நான் எழுதியிருக்க கதையை நீயே படிச்சுப்பாரு அப்படின்னு அவனோட கதையை கொடுத்துட்டு போகிறான். நம்ம ஹீரோவும் அந்த கதையை படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ அவரோட கதையில் என்னெல்லாம் எழுதியிருக்காரோ அது எல்லாமே ஒரு லைன் கூட மாறாமல் அவனோட கதையிலையும் இருக்குது. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு செம்மையான ட்விஸ்ட் இருக்குது. அண்ட் இந்த படத்தில் நம்ம ஜானி டெப்போட ஆக்டிங்லாம் வேறு லெவலாக இருந்துச்சு. ஆனால் இந்த படம் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. பட் பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ பார்க்கலன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்த்துருங்க. நம்பர் 3, 1999 ரிலீஸ் ஆன ஸ்லீப்பி ஹாலோ ஐஎம்டிபிலேருந்து 7.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, நியூயார்க்கில் போலீஸாக இருக்கிற நம்ம ஜானி டெப் நீதி நேர்மை அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. இதை பார்த்து டென்ஷனான ஜட்ஜ் ஸ்லீப்பி ஹாலோ அப்படின்ற டவுனில் மூணு பேரோட தலையை யாரோ வெட்டி எடுத்திருக்காங்க. அது யார் பண்ணதுன்னு கண்டுபிடிச்சிட்டு வா, அதுக்கப்புறம் நீ சொல்கிறத பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவை ஸ்லீப்பி ஹாலோ டவுனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த டவுனில் மர்மமான விஷயங்கள்லாம் நிறைய நடக்க ஆரம்பிக்குது. நம்ம ஜானி டெப் இந்த கேஸில் இருக்கிற மிஸ்ட்ரியை எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தை நம்ம டாப் 10 மிஸ்டரி மூவிஸில் கூட ஆட் பண்ணியிருந்தோம். அந்த அளவுக்கு ஒரு செம்மையான படம். இந்த படத்தில் நம்ம ஜானி டெப்போட ஆக்டிங்லாம் செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்த்துருங்க. நம்பர் 2, 2004 ரிலீஸ் ஆன ஃபைண்டிங் நெவர்லேண்ட் ஐஎம்டிபிலேருந்து 7.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு ட்ராமா ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருப்பார். ஒரு நாள் பார்க்கில் உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கும்போது ஒரு ஃபேமிலியை பார்ப்பாரு. அந்த ஃபேமிலியில் வந்து ஒரு அம்மா அண்டு நாலு குழந்தைங்க இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அவங்க கிட்ட அப்படியே பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் அவங்கள பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்பாரு. இந்த மாதிரி அவங்களுக்கு ஹஸ்பண்டு கிடையாது, ஃபேமிலியை இவங்க தான் தனியாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பொருளாதார ரீதியாக யாருமே ஹெல்ப் பண்ணுறதில்லை அப்படின்னு எல்லாத்தையுமே தெரிஞ்சுப்பாரு. கடைசியில் இவங்களோட ஸ்டோரியை ஒரு ஸ்கிரிப்டாக எழுதி ட்ராமாவாக எடுத்து அந்த பேமெண்ட்டை இவங்க கிட்ட கொடுத்தாரா இல்லை அவங்களையே மேரேஜ் பண்ணிக்கிட்டாரா அப்படின்றத இந்த படத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. மூவி ஃபுல்லாகவே சூப்பராக இருக்கும். ஜானி டெப்போட ஒரு நல்ல படம். ஆனால் இந்த படம் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. ஸோ பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 1, 2003 ரிலீஸ் ஆன பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் ஐஎம்டிபிலேருந்து 7.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தை பற்றி நான் என்னங்க சொல்கிறது, சான்ஸே இல்லை, வேறு லெவலான ஒரு படம். இந்த படம் மூலமாக தான் கேப்டன் ஜாக் ஸ்பேரோ அப்படின்ற ஜானி டெப் வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆனார். இது வரைக்கும் இந்த சீரீஸில் 5 பார்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 5 படமும் தாறு மாறாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து கண்டினியூஷனாக பாருங்கள், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. ஒவ்வொரு படத்தோட கிளைமேக்ஸ்லேயும் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் வச்சு முடிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்காகவே நீங்கள் அடுத்த பார்ட்டை டவுன்லோட் பண்ணி பார்ப்பீங்க. அந்த மாதிரி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு பிடிக்கல அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படம். இந்த படத்தில் நம்ம ஜானி டெப்போட ஆக்டிங் பற்றிலாம் சொல்லவே தேவையில்லை, வேற லெவலாக பண்ணியிருப்பாரு. இந்த படத்தெல்லாம் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு தடவையாவது கண்டிப்பாக பார்த்துருக்கணும். இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா இப்போ கூட டைம் இருக்குது, டவுன்லோட் பண்ணி பார்த்துருங்க. இப்போ நான் சொன்னேன் இந்த 10 படமும் செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ பார்க்கலன்னா மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இந்த படங்களெல்லாம் எங்களோட டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் ஆகிட்டு மூவிஸ்லாம் டவுன்லோட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் ஆன் டைமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஹாலிவுட் வேர்ல்டு. பை பை, டேக் கேர் அண்ட் பி சேஃப் நண்பா.